பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்தது குறித்த வழக்கில் அரசு தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பு வாதங்களை முன்வைக்க விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் அரசு தரப்பில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட 68 பேரிடம் ஏப்ரல் 13 தேதி விசாரணை நிறைவடைந்தது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆஜரானார். செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆஜராகவில்லை. பின்னர் அரசு தரப்பு சாட்சிகள் அளித்த சாட்சியங்கள் அதன் மூலம் நிரூபணமான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை வரும் 5 தேதிக்கு ஒத்திவைத்தார். டோக்கியோ சென்னை இடையே மீண்டும் நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்தவும் சிங்கப்பூர் மதுரை இடையே விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் வலியுறுத்தி மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் 600 மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதோடு இந்தியாவில் ஜப்பானிய சமூகத்தின் மிகப்பெரிய தாயகமாக சென்னை திகழ்வதாக கூறியுள்ளார். அதேபோல் சிங்கப்பூரில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த 400,000 பேர் வசிப்பதோடு தென் மாவட்டங்களிலிருந்து பலர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்வதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்க வலியுறுத்தியுள்ளார்.